फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சண்டே vlog தாங்க இருக்க போது சண்டே வந்து எப்படி என்னென்ன சமைக்க போறேன் அப்படிங்கற சில விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ண போறேன் உங்களோட வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் காலை 6 மணி என்னங்க காலைல 6 மணின்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா நைட் பிக் பாஸ் பார்த்துட்டு தூங்கனது அதே ஞாபகத்துல சொல்றேன் காலையில எனக்கு டீ குடிச்சாதாங்க அடுத்த வேலையே ஸ்டார்ட் ஆகும் அதனால करेक्टा टाइम पाती 6 मणि आगे इनकी संडे व्लॉग दाँपे फर्स्ट नम्बर टी सापेटे अदक पड़े योजना का टी कुटो सुपा इनमें वाले स्टार्ट पड़ेंदा इनकी पाती टिफन वो मुड़कता दोसमी चटनियों पड़पे मुड़कता दोस वो आलरे ना वो वीडियो शेर पड़े पाक डिस्क्रिप्शन को கொத்தமல்லி சட்னியை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அந்த கொத்தமல்லியில காம்பு இருக்கு இல்லைங்களா அந்த காம்பை வந்து நம்ம நல்லா இடிச்சிட்டு நம்ம ரசத்துல போட்டோம்னா ரசம் வந்து சூப்பரா வாசனையா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொத்தமல்லி சட்னி அரைச்சுக்கலாம் ஒரு கடாயில எண்ணெய் வச்சிட்டேன் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் இதல சேர்த்துக்கறேன் நம்ம பெரிய வெங்காயம் சேர்க்கறதை விட இந்த சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட் நல்லா சூப்பரா இருக்கும் கொத்தமல்லி சட்னிக்கு இந்த காஞ்ச மிளகாய் கூட வரமிளகாய் இருக்குல்ல அது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும்ன்றதனால அத ஆட் பண்ணிருக்கேன் நீங்க காஞ்ச மிளகாய் வேணும்னாலும் அத நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதல வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் கொத்தமல்லியை வந்து இதல ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி வந்து நிறைய பேர் இந்த காம்பு வந்து ஆட் பண்ண மாட்டாங்க இந்த இலையை மட்டும் கிள்ளி போடுவாங்க அப்படிங்க காம்பு வந்து அதிகபடியான சத்து பாத்தீங்கன்னா காம்பல தான் இருக்கு கொத்தமல்லி பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இதல வந்து ஒரு கப் தேங்காய் துருவி வச்சிருக்கேன் அத வந்து நான் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஆட் பண்ண உடனே சும்மா ஜஸ்ட் ஒரு கலர் கலரி நம்ம ஆஃப் பண்ணிரலாம் ஸ்டவ்வை தேங்காய் வந்து ரொம்ப நேரம் நம்ம வதக்க கூடாது அவ்வளவுதாங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சிட்டு இத நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் मिक्सि जार पोटाचे देवयन अल्प को कल उप आड पड़े अरेकल नम्बर सूपर चटनी रेडी आलिके ना अब सापड़ा ना टेस्टा सूपर पाती ना मुड़कता दोसा पड़िटे दोस पाती उड़मुक रोम रोम ना आलरे मुदुक वलि मूट वलिवर सापड़ा अब स्टार्टिंग पाती ना सोली ना साल टी कुमेंगे नईट बिक पास पातद एफक्ट ना अभी पेसन अब कंपा वो ना बिक पास पतियों कंपा ना पेसुए ऐना वो इन मुपदा बिक पास वो मुड़पोद रोम रोम पिछड़ शो अभी पत् वी फील पड़े अब कंपा उमो ना शेर पड़े अद्कूँ सपोर्ट पड़ूंग दोसा सुटा सूपर उन्मे सुलना संडे टाइम आर मणि की एलिए चरित्रमे ना लेडीसा पाती संडे कुछ टाइम कंच कट वेल काल अरबरिया नम्बर वेले नम लेटा एल्को इनकी वो काले आर मणि अब ना सर कंपा कड़िया इनकी मटमें वीडियो एड़कन अब आर मणि की एलदेद इलेना अंतमारी टिफन वो पत् मणि अंतमारी ये वीटल ஆனா ஸ்கூல் டைம்லாம் பாத்தீங்கன்னா காலையில 7 மணிக்கெல்லாம் டிஃபன் எல்லாம் ரெடியா இருக்கும்ங்க 7 மணிக்கெல்லாம் சின்ன பையன் வந்து பறக்க ஆரம்பிச்சுடுவான் அதனால 7 மணிக்கெல்லாம் டிஃபன் எல்லாமே அவனுக்கு ரெடியா இருக்கும் 7:30 மணிக்கெல்லாம் வந்து கேட்றுவான் டிஃபன் சண்டே மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயா லேட்டா எல்லாரும் லேட்டா தான் சாப்பிடுவோம் இன்னைக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்றதனால 6 மணிக்கெல்லாம் டீ வேலைய முடிச்சிட்டு 7 மணிக்கெல்லாம் 8 மணிக்கெல்லாம் டிஃபன் முடிஞ்சிடுச்சு எனக்கு முடக்கத்தான் தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது வந்து மோஸ்ட்லி நமக்கு கிடைக்கும் போதெல்லாம் நாம சாதாரணமா வந்து சாப்பிட்டுக்கணும் இப்போ கவர்ல எல்லாம் கூட நிறைய விக்கறாங்க எங்க கிடைச்சானோ அத வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கணும் இந்த கீரையை மட்டும் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம குழம்பு வைக்கிறத விட இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க அதனால இது கிடைக்கும் போதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இத நான் ஆல்ரெடி நிறைய சொல்லிருக்கேன் இத பத்தி இந்த கொத்தமல்லி சட்னியை நீங்க எப்படி அரைப்பீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல மறக்காம எனக்கு சொல்லிடுங்க உண்மையிலேயே செம டேஸ்டா இருக்குங்க லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா ஆட்டுக்கால் குழம்பு சிக்கன் கிரேவியும் தான் பண்ணப் போறேன் ஆட்டுக்கால் பாத்தீங்கன்னா 4 கால் வாங்கிட்டு வந்தேன் நம்ம மட்டன் குழம்பு நான் எப்படி வைப்பனோ அதே மாதிரி தான் ஆட்டுக்கால் குழம்பு வைக்கப் போறேன் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு தக்காளி போட்டுக்கறேன் தக்காளி வதங்கிறதுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கறேன்
வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதுல வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் போட்டுக்கறேன். நானு கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த ஆட்டுக்கால் வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். அந்த தண்ணியோடவே அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி கலந்துக்கலாம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்தை தேங்காய், அப்புறம் ஒரு ரெண்டு வெங்காயம், ஒரு ஸ்பூன் சோம்பு, இதை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து நம்ம குழம்புல ஆட் பண்ணிடலாம். குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. இப்போ இந்த அரைச்ச விழுதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. நம்ம ஆல்ரெடி வந்து தேங்காய் வெங்காயம்லாம் வந்து நம்ம வதக்கி தான் அரைச்சி போட்டிருக்கோம். அதனால் ஒரு கொதி கொதித்த உடனே நம்ம வந்து குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நான் தாளிப்பு பண்ணலை, அதனால் இப்போ வந்து நம்ம தாளிப்பு பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இதுக்கு பெப்பர் தூள் வந்து போடலை, மிளகுத்தூள் ஆட் பண்ணலை. நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. மட்டன் குழம்பும் நான் இதே மாதிரி தான் வைப்பேன். சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. மிளகுத்தூள் போட்டு இது நம்ம இறக்கிடலாம். கொஞ்சம் போல் கொத்தமல்லி இதில் தூவிக்கலாம். நம்ம ரசம் தாளிச்சாச்சு. ரசம் எப்பவுமே தாளிச்ச உடனே நம்ம மூடி வச்சிடணுங்க. அதோட வாசம் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. குயிக்காக வேலை முடிஞ்சுதுங்க. சண்டே லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஆப்பிள் கட்டருங்க. இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து புக் பண்ணி வாங்கினோம் நாங்கள். ரொம்ப நாளாக இதை வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். கத்தி வச்சு கூட கட் பண்ணலாம், ஆனால் இது ஒரு ஆசை, இதை வாங்கி இதில் கட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் இது வந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஆப்பிளே இல்லைங்க. இது கூட ஒரு சின்ன போராட்டமே நடந்தது. ஆப்பிள் வந்து இது எப்படி கட் பண்ணுறது, எப்படி இது கட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள். எப்படிடா பிரிக்கிறது, என்னடா இது, சிஸ்டர் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கத்தி எடுத்துகிட்டு வந்துட்ட. எவ்வளோ கொடுத்து வாங்கணும் இதை? 190. 190ஆ? சூப்பர். ஆரஞ்சு கலராக சொல்லியிருந்தோம் நம்ம. ஆமாம், ரெட் கலர் தானடா? ஆமாம், ரெட் கலர் சொன்னோம், ஆரஞ்சு வந்துச்சு. இது எப்படிரா, இதில் எப்படி கட் பண்ணணும்? ஆப்பிள் எடுத்து அமுக்கணும். கட் பண்ணி பார்க்கலாமா? ஆப்பிள் இல்லையா வீட்டில்? வாங்கிட்டு வரேன். ஆப்பிள் இல்லாமல் ஆப்பிள் கட்டுரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரிசப்ஷனுக்காக நான் கிளம்பிட்டுருக்கேன். க்ளோஸ் ரிலேஷன் வீட்டில் ஒரு ரிசப்ஷனு, அதுக்காக தான் ரெடி ஆகிட்டுருக்கோம். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.